ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு சுண்டல் எப்படி செய்கிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாள் நைட்டு ஒரு கப் பச்சை பயிறு எடுத்து ஊற வச்சுருந்தேங்க. அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள், தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெந்துடுச்சா பார்க்கலாங்க. இன்னும் வேகலை. நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாங்க. ஆனால் ஒரு சில குக்கரில் வச்சா ஓவர் குக் ஆகிடும். அதனால தான் நான் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறேங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். நான் தண்ணி எதுவும் ஃபில்ட்ரு பண்ணல. இருக்கிற தண்ணியை அப்படியே விட்டுட்டேங்க. நல்லா ட்ரை ஆகிடுச்சு அப்படியே வேகிறப்பவே. எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், 2 மிளகாவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை பயிறு சுண்டலை சேர்த்துக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக சூடாகட்டும். நான் உப்பு ஃபஸ்ட்லேயே போட்டிருந்தேன், பத்தலை. மறுபடியும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு. அவ்வளோதாங்க. சூப்பரான பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குழந்தைங்களுக்கு, எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இது இதுன்னு இல்லை, நீங்கள் எந்த சுண்டல் போட்டு கொடுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.